வணக்கம் இது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் எஸ் எம் அசிம் முகமது இன்றைய செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் கடன் கட்டமைப்பிற்கு பூரண ஆதரவை வழங்குவதாக அமெரிக்க திரைசேரியின் செயலாளர் ஜனாதிபதியிடம் உறுதி பாராளுமன்றத்தின் சகல கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய சபைக்கு கட்சி தலைவர்கள் இணக்கம் இலங்கை எட்ட வேண்டிய முன்னேற்றம் குறித்து மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் அறிக்கை குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஒரு நேர உணவின் பெருமதியை மேலும் அதிகரிக்க அமைச்சர் சுசில் திட்டம் அடையாளம் காணப்பட்ட பல பிரிவுகளுக்கான எரிபொருள் கோட்டாவை அதிகரிக்க நடவடிக்கை பாகிஸ்தானில் பணவீக்கம் அதிகரிப்பு முழு நாடும் உணவு நெருக்கடியில் கட்டமைப்பிற்கான ஆதரவை வழங்கப்போவதாக அமெரிக்க திரைச்சேரியின் செயலாளர் ஜெனட் எலன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அறிவித்துள்ளார் இதேநேரம் நேரம் பரந்த அளவிலான நிதி வசதிகள் ஊடாக சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவை பெற்றுக் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டுள்ள தீர்மானத்திற்கு அமெரிக்க திரைசேரி துணைக்களம் பாராட்டு தெரிவித்துள்ளது இலங்கை எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடியை தீர்த்து வைப்பதற்காக உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி அமெரிக்க நிதி நிறுவனங்களின் ஆதரவை பெற்றுத்தருவதாக அமெரிக்க திரைசேரியின் செயலாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார் இலங்கையின் உத்தியோகபூர்வ இருதரப்பு கடன் உரிமைகளுக்கான இணைப்பு மேடைக்கான ஜனாதிபதியின் யோசனைகளை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டுள்ளது அது குறித்து செயற்படுமாறு அமெரிக்க திரைசேரியின் செயலாளர் கோரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்கா தனது கொள்கைகளுக்கேற்ப நிதியை உறுதிப்படுத்துவதை துரிதமாக்குவது எனும் பொது இலக்கை இலங்கையுடன் பகிர்ந்து கொண்டு பாரிஸ் சமூகத்தின் ஏனைய அங்கத்தவர்களுடன் தொடர்பு கொள்வதற்கு தயாராக உள்ளது அமெரிக்க திரைசேரி இலங்கை மக்களுக்கு உதவுவதற்காக ஏனைய அரச நிறுவனங்களை போன்று உலக வங்கி ஆசை அபிவிருத்தி வங்கிகளுடன் தொடர்ந்தும் இணைந்து கொள்வதற்கு உறுதி அளித்துள்ளது பாடசாலை மாணவர்களின் போசாக்கை மேம்படுத்துவதற்கு உதவ முன்வந்துள்ளது கர்ப்பிணி தாய்மார் பாலூட்டும் தாய்மார்களுக்கு உணவு வவுச்சர்களை வழங்குவது சிறிய மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு உரம் மற்றும் நிதியுதவி வழங்குவதற்கு ஆதரவு வழங்கியுள்ளதாக அமெரிக்க திரைசேரியின் செயலாளர் ஜனாதிபதியிடம் தெரிவித்தார் பாராளுமன்றத்தின் சகல கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் தேசிய சபை ஒன்றை அமைக்க கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இணக்கம் காணப்பட்டது பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் அக்கூட்டம் நடைபெற்றது நாட்டிலந்துள்ள பொருளாதார மற்றும் சமூக நெருக்கடிகளை தீர்த்து வைப்பதற்கு பாராளுமன்றத்தின் சகல கட்சித் தலைவர்களின் பங்களிப்புடன் முப்பத்தி ஏழு பேர் அடங்கிய தேசிய சபையை ஏற்படுத்துவதற்கு இன்று இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இணக்கம் வெளியிடப்பட்டது இவ்விணக்கப்பாட்டுக்கேட்ப சபாநாயகர் தேசிய சபைக்கு தலைமை தாங்குவதுடன் பிரதமர் எதிர்க்கட்சித் தலைவர் சபை முதல்வர் ஆளும் கட்சியின் பிரதமர் கொறடா ஆகியோர் உத்தியோகபூர்வ அங்கத்தவராக உள்ளனர் இது தொடர்பான யோசனை விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இணக்கம் எட்டப்பட்டது பொறுப்புக்கூறல் நிறுவனங்கள் மற்றும் பாதுகாப்பு தரப்பு மறுசீரமைப்பு தொடர்பாக முன்னேற்றங்களை இலங்கை எட்ட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை நேற்று வெளியிட்ட புதிய அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது இது தொடர்பாக தற்போதைய அரசாங்கத்திற்கு குறிப்பிடத்தக்க பொறுப்பேற்பதாக பேராசிரியர் சட்டத்தரணி பிரதீபா மகாநாமஹேவா தெரிவித்துள்ளார் மே ஒன்பதாம் தகுதி சம்பவத்தை பற்றி அவர்கள் கேட்கின்றனர் ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியதை கேட்கின்றனர் யார் இதனை செய்தார்கள் என்றும் கேட்கின்றனர் ராணுவ அதிகாரிகளின் பெயரை வெளியிடுமாறும் அவர்கள் கேட்கின்றனர் இலங்கை இந்த பிரச்சினைக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது பேச்சு சுதந்திரத்திற்கு வரையறைகள் விதிக்கப்பட்டிருந்தாலும் அமைதி ஆர்ப்பாட்டத்தின் மீது ஏன் தாக்குதல் நடத்தினார்கள் என்று கேட்கின்றனர் புதிய விடயங்கள் இதில் இணைக்கப்பட்டுள்ளன இந்த அறிக்கையில் பயங்கரவாத ஒழிப்பு சட்டமும் இணைக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத ஒழிப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சீர்திருத்தப்பட்டுள்ளது புதிய யோசனைகள் முன்வைக்கப்பட்டன மனித உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் அவை கொண்டுவரப்பட்டன புதிய பாதுகாப்பு சட்டம் மூலம் குறித்து அரசாங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது இது சிறந்த விடயம் அவற்றை விரைவாக முன்வைக்க வேண்டும் புலம்பெயர் தமிழர்களுக்கு சார்பான ஆறு அமைப்புகளின் தடைகளை நீக்கிய நிலையில் அவர்களோடு முன்னறி செல்ல முடியும் அரசாங்கத்தின் சார்பில் இதற்கு பதில் வழங்க வேண்டும் மிச்சல் பெச்சிலேயின் அலுவலகம் இலங்கைக்கு வந்து இவற்றை கூறவில்லை வெளிநாடுகளில் இருந்து வழங்குகின்ற தகவல்களும் இலங்கையின் தப்பிச் சென்ற போலீஸ் மற்றும் ராணுவ அதிகாரிகளின் தகவல்களும் அவற்றில் உள்ளடங்குகின்றன நாட்டில் நாம் பல விடயங்களை செய்திருக்கின்றோம் ஆனால் அவை அவர்களை சென்றடையவில்லை மனித உரிமைகள் மீறப்பட்டிருந்தால் ஹைபிரிட் நீதிமன்றத்தினால் வழக்கு தாக்கல் செய்ய அவர்கள் முயற்சிக்கின்றனர் அவர்கள் எமக்கு உதவி செய்வதாக கூறுகின்றனர் இந்த பொருளாதார அநீதிகள் மனித உரிமைகளை மீறுவதாகவும் முதற்டவையாக இவ்வறிக்கையில் இவ்விடயம் உள்ளடக்கப்பட்டிருப்பது சிறந்ததாகும் திருடப்பட்ட பணத்தை மீள பெற்றுக் கொள்வதற்கு தேவையான உதவியை மனித உரிமைகள் ஆணைக்குழு வழங்குவதாக கூறப்பட்டுள்ளது அந்த

ேலாம் කියන ැனට විල් න නිසා නිසි ප්‍රතිපත්තියක් විදේශ සමාත්‍ය्याන්සිය හදාගන්න ඕනි අනිතන්ස හදාගන්න ඕනි மிක හரியයට සංකேදනனைකොරොත් ධ්‍ය තුළ අපිට ජයග්‍රණයக ගන්න පුළුවන් வெனற்றව சாகி. ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரத்தை அதிகரிக்கும் வேலித்துற்றைத்துழுதமாக நடைமுறை ப உள்ளதாக அமைச்சர் சுசில் பிரரேம் ஜயன் தெரிவித்துள்ளார். தாய்மாரின் போசாக்கன்மை நிலைமை தொடபாக ஒத்துவிப்பு வேளி விவாதம் இரண்டாவது நாளாகவும் பாரல் மற்றத்தில் இடம் பெற்றது.

ால் போசாக்கின்மை குறைவடைந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சதவீதத்தினால் அதிகரித்துள்ளது ஒன்று ஐந்து சதவீதத்தினால் வீழ்ச்சி கண்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாடசாலை செல்லும் மாணவர்களின் போசாக்கின்மையில் வீழ்ச்சி காணப்படுகிறது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நாட்டில் நிலவும் சமூக பொருளாதார மாற்றங்கள் இதுவரை இந்த குறிக்காட்டியின்படி அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் ஏற்றுக்கொள்வதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் பகல் உணவுக்காக ஒரு ரூபாவுக்கு அறுபது ரூபாவை ஒதுக்கப்பட்டுள்ளது அறுபது ரூபாவுக்கு ஒரு முட்டையை கூட கொள்வனு செய்ய முடியாது நான் இந்த

அடையாளம் காணப்பட்ட விசேட பிரிவுகளுக்கு எரிபொருள் கோட்டாவை அதிகரிப்பது தொடர்பான பரீட்சாத்த நடவடிக்கையை ஆரம்பிக்குமாறு அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் உத்தரவிட்டுள்ளார் அடுத்த வாரம் முதல் எரிபொருளை பெற்றுக் கொண்டதாக அறிவிக்கப்படும் குறுந்தகவலுடன் எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் இலக்கத்தையும் உள்ளடக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் எரிபொருளின் தரம் தொடர்பாக பாவனையாளர்கள் மத்தியில் பேசப்படுகின்றது கியூஆர் முறை தொடர்பாக முன்னேற்ற முளாய்வு ஆன்லைன் முறையில் இன்று இடம்பெற்றது எரிபொருள் பெற்றுக் கொள்ளும் அளவை அதிகரிப்பதற்கு தேவையான விசட துறைகள் குறித்து கண்டறிய இவ்வாரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களில் இம்முறையை ஆரம்பிப்பதற்கு எதிர்பார்ப்பதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் சுற்றுலா எரிபொருள் அனுமதி பத்திரம் வாகனங்கள் அல்லாத எரிபொருள் தேவை கேட்ப கியூஆர் முறையை அடுத்த வாரம் முதல் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்த வாரம் முதல் எரிபொருளை பெற்றுக் கொள்ளும் போது வழங்க குறு தகவலுடன் எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் இலக்கத்தை இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதனூடாக கியூஆர் முறையில் இடம்பெறும் மோசடிகளை தடுக்க முடியும் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு இன்று முதல் இயற்கையாகவே எரிபொருளை வழங்கும் போது தரவுகளை வழங்கும் முறையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் கூரைகளில் பொருத்தப்படும் சூரிய சக்தி தொகுதிகள் மின்சாரத்தை செய்யும் செய்யும்போது மின்சார சபைக்கு வழங்கப்படும் கட்டணம் தற்போதைய நிலைமைக்கு ஏற்ற வகையில் மறுசீரமைப்பிற்கு நடவடிக்கை எடுக்கும் தொழில்நுட்பக் குழுவும் இன்று கூடியது சபையினால் ஏற்கக்கூடிய குறைந்த கட்டணத்தினால் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய இடமளிக்குமாறு வீடுகள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் தனிப்பட்ட மின் உற்பத்தியாளர்களை உள்ளடக்கும் வகையில் வேலை திட்டங்களும் யோசனைகளும் அடுத்த வாரம் சமர்ப்பிக்கப்படும் என குழு அறிவித்தது ද නිරම් රිපුරගලින් තරම් තුර බාක පවනිය අලක මතිල් පේස පට කටද. දමා ද පිච්න වැටික මක ාලබෙට ික්ෂාවල පෙට අන් ප්‍රමතියන් තොරයි කියනෙ තම අපිට දැන ප පාට ව වෙන්න පාටඇ අනිකර වතුර පාටයි දැකද. ඒට පිචන ේ දන්න මොනාද කියලාි දන්නන්නේ තෙල්ික් දැන් පිචන වැ යන අපිට මත්තේ වල තෙල්ලිට පහවිතර තමයන්නේ දැන්න අටක් විතර වගේ යනවා. දටඇගහල කිෝමේට පහලක් දොලහක්දුවන්ට බත්තරමන මිගත්ම තින්න තෙල් ගොඩක් පිච්චනවා හම ගැජ්ජක් කරන්නේ ගැරජකටම බොෝ වනවාම කාබ්ලට හදාගන්න තෙල් පිච්න වැඩි කියලා දෙපාරතු පරහ කාබලෙට ගල්ල හදනවලා දන රරිපුරල් විියෝහස් තැරකල් සගම් ඉදි තුර ා කැත් ල ටි පො මක්ල ස. நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளது கிளைபோசெட் பிழை நாசினியை தடை செய்து விதிக்கப்பட்டுள்ள உத்தரவை நீக்க அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கை வலுவிளக்க செய்யுமாறு கூறி உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கிளைபோசெட்டை தடை செய்ய விதிக்கப்பட்டுள்ள உத்தரவை நீக்குவதற்கு எடுக்கப்பட்டுள்ள தீர்மானத்தை வலுவிளக்க செய்யுமாறு கோரி அடிப்படை உரிமை மனுவை சுற்றாடல் நியாய மையம் மற்றும் சிரேஷ்ட ஆலோசகர் ஹேமந்த் விதானகி ஆகியோர் தாக்கல் செய்துள்ளனர் கிளைபோசெட் பயன்பாட்டினால் நீர்மூலங்கள் பலத்த சேதத்திற்குட்படுவதாக மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ராஜகிரியவில் வாகன விபத்துன்றை ஏற்படுத்தி சாட்சியங்களை மூடி மறைத்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்கு உள்ளிட்ட பிரதிவாதிகள் மூவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணையை ஒக்டோபர் பத்தாம் தேதி வரை ஒத்திவைப்பதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது வழக்கு இன்று மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இவ்வுத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நோயா பொல்பத்த பகுதியில் உள்ள தமது பாரம்பரிய பூமியை துப்பரவு செய்து அவற்றை தனிப்பட்ட கம்பெனிகளுக்கு ஒப்படைப்பதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தை வலுவிழக்க செய்யுமாறு கூறி ஆதிவாசிகளின் தலைவர் ஊர்வருகே வன்னிலையத்து உள்ளிட்டோர் நகர்த்தல் மனுவை தாக்கல் செய்துள்ளனர் அதன் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள இலங்கை மகாவலி அதிகார சபை சார்பில் தான் ஆஜராகவில்லை என சட்டம் மாதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் சோபித ராஜகர்னா தம்மிக்க கனேபோல் ஆகிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழு முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிறப்பிக்கப்பட்டது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ரம்புக்கணையில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது சமிந்த லக்சான் என்பவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கு கேகாலை நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சந்தேக நபரான போலீஸ் அதிகாரிக்கும் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கும் நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு கேகாலை நீதிவான் வாசனா நவரன்ன குற்றப்பலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டார் மறைத்து வைக்கப்பட்டுள்ள பஸ் வண்டிகளை துரிதமாக சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் அசோக் லேலண்ட் கம்பெனியின் இலங்கை தொழிற்சாலையை பார்வையிடச் சென்றபோது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் ஹோமாகம பனாகோடியில் உள்ள அசோக் லேலன் கம்பெனியின் தலைமை தொழிற்சாலையை அமைச்சர் பந்துல குணவர்தன பார்வையிடச் சென்றார் இலங்கையின் அரச கம்பெனியான அசோக் லேலன் கம்பெனி பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்வதற்காக தயாரிக்கப்பட்ட எண்பது பஸ் வண்டிகள் ஏழு வருடங்களுக்கு முன்னர் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டிருந்தது கொள்வனவிற்காக தொழில்நுட்ப குழுவின் அங்கீகாரம் கிடைக்காமையினால் அந்த பஸ் வண்டிகள் தொழிற்சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரின் விஜயத்தின் போது கண்டறியப்பட்டது

உறுதியின் அடிப்படையில் தேவையான பாடசாலைகளுக்கு இந்த பஸ் வண்டிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கு அமைச்சரவை அங்கீகாரத்தை கொள்ள இதுவரை தாமதமடைந்திருந்த பொது நிர்வாக ஓய்வூதிய கொடுப்பனவை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் தினேஷ் குணவர்தன சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளது இதே நேரம் அறுபது வயதை தாண்டி அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் சுற்று நிறுவம் அடுத்த இரண்டு நாட்களுக்குள் வெளியிடப்படும் என பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்துள்ளது அதற்கான சகல ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது கடந்த வருடம் வரை செலுத்த வேண்டிய ஓய்வூதிய கொடுப்பனவுகளுக்கு தேவையான நிதியை அடுத்த மாத இறுதிக்குள் ஓய்வூதிய திணைக்களத்திற்கு வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இவ்வாண்டு செலுத்த வேண்டிய ஓய்வூதிய கொடுப்பனவுக்கு தேவையான பணத்தை ஆறு மாதங்களுக்குள் வழங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த கொடுப்பனவை வழங்கும் முறையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதற்கு யோசனைகளை சமர்ப்பிப்பதற்கு ஏழு பேர் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது அதன் அறிக்கை ஒரு மாதத்திற்குள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் பொருளாதார பின்னடைவிற்கு மத்தியில் ஓய்வூதிய கொடுப்பனவை அரசாங்கத்தினால் செலுத்த முடியாத இருந்தது இதே நேரம் அறுபது வயதை தாண்டிய அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு பெறும் சுற்று நிரூபம் அடுத்த இரண்டு நாட்களுக்குள் வெளியிடப்படும் என பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்துள்ளது பதினெட்டாயிரம் தொடக்கம் இருபதாயிரம் அரசு ஊழியர்கள் வருடாந்தம் ஓய்வு பெற்று வந்தனர் எனினும் ஓய்வு பெறும் வயதில்லை அறுபத்தி மூன்றாக நீடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அதன் எண்ணிக்கை பல மடங்காக குறைந்ததுடன் புதிய சுற்று நிரூபத்தின்படி ஓய்வூதியம் பெறுவோரின் எண்ணிக்கை இரட்டிப்பாக அதிகரிக்கும் மேற்கு வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மாத்திரை மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழை பெய்யலாம் என வளிமண்டல்வியல் திணைக்களம் அறிவித்துள்ளது சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டரை தாண்டிய பலத்த மழை பெய்யலாம் என்றும் கடற்பிராந்தியத்திலும் மழை பெய்யலாம் என திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இரவு நேரத்தில் மழை பெய்யலாம் என்றும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவில் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்திரை விரையான கரையோரத்திற்கு அப்பால் கடற்பகுதியில் மழை பெய்யலாம் என வளிமண்டல வீர திணைக்களம் அறிவித்துள்ளது இதே நேரம் மத்திய மலைநாட்டில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக பொல்கொல்ல நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் லட்சப்பான கெனியோ நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நுவரெலிய மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் ரஞ்சித் அலககோன் தெரிவித்தார் இதே நேரம் ஹட்டன் எம் ஆர் நகரில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான நான்கு மாடி கட்டிடம் இடிந்து விழும் நிலையில் இருப்பதாகவும் அங்கிருப்பவர்களை அகற்றுவதற்கும் நடவடிக்கை எடுத்துள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக உவா பரணகம லத்தும பகுதி வீடொன்றின் மீது மரம் முறிந்து விழுந்துள்ளதுடன் தவளம் போல லத்தும வீதியில் மரங்கள் விழுந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் அறிவிப்பு உட்பட விசேட ஊடக செயற்பாடுகளை மேற்கொண்ட சிரேஷ்ட அறிவிப்பாளர் ஜெயரஞ்சன் யோகராஜ் பாராட்டி கௌரவிக்கப்பட்டார் நூற்று ஐம்பத்தி ஆறாவது பொலிஸ் தினத்தை முன்னிட்டு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் மற்றும் பொலிஸ் மாதிபர் சி டி விக்ரமரத்ன ஆகியோரினால் சிரேஷ்ட அறிவிப்பாளரும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன பணிப்பாளர் சபை உறுப்பினருமான ஜெயரஞ்சன் யோகராஜ் நினைவு சின்னம் மற்றும் சிறப்பு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டார் நூற்று ஐம்பத்தி ஆறாவது போலீஸ் தினம் கடந்த மூன்றாம் தகுதி பொலிஸ் மைதானத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும் இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சி நிறைவு நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் ஒரு மணிக்கு எதிர்பார்கள் வணக்கம்